ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இவன், அந்த ஃபிட்னஸ் சேலஞ்சு முடித்ததுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு ஆளையே காணோம், எங்கே போனால், என்ன ஆனால், வீடியோஸே போடல, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னைக்கும் சென்னை மக்களுக்கும் வணக்கம் கைஸ். நான் வந்து இந்த 2-3 மாதம் வந்து என்ன நடந்துச்சு, நடக்கலை அப்படின்றத பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2-3 மாதம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு செட்பேக் மாதிரி, இல்லைன்னா ஒரு பிரேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா ஐ எம் ஆல்ரெடி லேகிங். ஸோ நான் ஆல்ரெடி லேட்டாக தான் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, 3 மாதம் நீ வந்து பிரேக் எடுத்து அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த வீடியோ அதை பற்றி தாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் இந்த வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்ததும் டைட்டிலில் பார்த்ததும் உண்மைதாங்க. நம்ம வந்து இன்னொரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச். என்னடா இவன் திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சேலஞ்சை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும். 100 டேஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்சில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. என்னென்னா, அந்த சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 நாள் 100 வீடியோ போடுறதா சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னால் 100 நாள் 100 வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை சரி செய்ய எனக்கு இந்த சேலஞ்ச் வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச். அதாவது எவ்ரிடே 1 நாளைக்கு 1 வீடியோ ப்ளஸ் 1 ஷார்ட் வீடியோ, மொத்தமாக 1 நாளைக்கு 2 வீடியோ நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இது வந்து நான் எவ்ரிடே பண்ணுவேன். எது வரையும் அப்படின்னா, நம்மளோட அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் நான் இதை பண்ண போகிறேன் கைஸ். என்னடா பேசுகிற, தெரிஞ்சு தான் பேசுகிறியா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இல்லை ஏதாச்சும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கைஸ் நான் வந்து இதை வந்து என்னோடய ஓவர் கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லலை. இது என்னென்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி நான் பேசும்போது அதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஸோ இது ரெண்டும் தான் நான் ரொம்ப நம்பியிருக்கேன் இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. சரி ரைட்டு, நீ எவ்ரிடே வீடியோ போடுறேன்னு சொல்கிற, என்ன மாதிரி வீடியோ போடுவோம், என்னென்ன கேட்டகரிஸில் வந்து வீடியோ போட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கைஸ், ஆக்சுவலாக எந்த கேட்டகரிஸ் எனக்கு வருமோ, எந்த கேட்டகரிஸ்லாம் எனக்கு வீடியோ பண்ண தெரியுமோ, அண்டு எந்த கேட்டகரிஸில் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஒரு சில கேட்டகரிஸ் பிக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், மோட்டிவேஷன், இன்ஃபர்மேஷன், ஆண்டர்ப்ரினர்ஷிப், செல்ஃப் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், அண்டு இன்னொரு சஸ்மெண்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. ஸோ அதை நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ரிவீல் பண்ணுறேங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டகரிஸில் வந்து நான் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுலேயும் நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் பண்ணலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ரைட்டு, இந்த சேலஞ்ச் ஏன், எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கைஸ். இதுக்கு நான் 2 ரீசன் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது ஒரு கனவு. ஸோ என்னோடய கனவை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சேலஞ்சை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு ரீசன். ரெண்டாவது என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான ரீசன், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற யார் வேணாலுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாராலையுமே வந்துட்டு ஒரு நல் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வர முடியுமா அப்படின்னா, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேரால் தான் அவ்வளோ உயரத்துக்கு போக முடியும். அது வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் வரும், அதாவது நம்ம வந்து இந்த சேனலை குவிட் பண்ணுற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜையும் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஸ்டேஜை மீட் பண்ணுவோம். அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணிகிட்ருப்போம்,
அதை குவிட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபுல் டைமாக நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் ஃபர்தராக க்ரோ ஆக முடியும், வளர்ந்து வர முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணி யூடியூப்பில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி எவ்வளோ பேர் வளர்ந்து வந்திருக்காங்க அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். பட் அந்த மாதிரி ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற ரிஸ்க்கு வந்து எல்லாராலையும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இல்லை பர்சனல் ரீசன்ஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருந்துக்கிட்டே நம்மளால் இந்த யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா இல்லை முடியாதா இப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இந்த சேலஞ்ச் பதில் சொல்லும். ஸோ இந்த சேலஞ்சுக்கு வந்து நான் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் தான் மெயின் ரீசன், ஓகேங்களா? ரைட்டு, சரி ரைட்டு. ஒருவேளை நீ தோத்துட்டா இந்த சேலஞ்ச் உன்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கைஸ் எனக்கு வந்து தோல்வி புதுசு இல்லை, நான் வந்து அதை கடந்து வந்துடுவேன். பட் ஒருவேளை நம்ம இந்த சேலஞ்சை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப்குள்ளார வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய ஒரு 4 பேர் இல்லை ஒரு 2 பேர் நம்மளை பார்த்து ஏய் இவன் பண்ணிட்டான் அப்போ நம்மளும் பண்ணலாம், இவனால் பண்ண முடியுது அப்போ நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா யோசிச்சாங்கன்னா அது போதும். ஸோ அதுதான் நம்ம இந்த சேலஞ்சுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கும். சரி ரைட்டு, இதெல்லாம் ஓகே, நீ இதை வந்து இவ்வளோ சீரியஸாக ஏன்ப்பா எடுத்துக்கிற அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ் நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் நான் வந்து சீரியஸாக எடுத்துருந்துருக்கேன், பட் எதுவுமே என்னோடய லைஃப்பை டேர்ன் பண்ணதே இல்லை. ஸோ இந்த சேலஞ்சை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு கிடச்சிருக்க ஒரு லாஸ்ட் சான்ஸ் இல்லைனா ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். அண்டு இது வந்து அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு நான் வரும்போது பல கனவோடு வந்திருக்கேன், அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த சேலஞ்ச். ஸோ இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நான் சென்னை விட்டு போக போகிறது இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டூஆர் டை மாதிரி தான், கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் சேலஞ்சாக இருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக நம்ம இந்த சேலஞ்சை சேர்ந்து பண்ணி முடிக்கலாம். அண்ட் கைஸ் இந்த சேலஞ்ச் வந்து இந்த சேலஞ்ச் இல்லைனா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி யாராவது பண்ணியிருந்தாங்கனாலும் நம்ம இது எடுத்து பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை யாரும் பண்ணல அப்படின்னா நம்ம இதை ஃபஸ்ட் ஆளாக எடுத்து பண்ணலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் கைஸ் ஃபைனலாக நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன், அதாவது 21st November 2021 அன்றைக்கி வந்து என்னோடய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நான் வந்து என்னோடய சேனல் வந்து பார்த்தப்போ எனக்கு கிடச்சிருந்த சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் எவ்வளோனா 124. இப்போ என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோன்றது நீங்களே என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரே நைட்டில் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சரி அந்த ஃபஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி வரையும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நான் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம் கைஸ், நான் இன்றைக்கி எதுவும் பண்ணியிருக்க பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் கண்டிப்பாக எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து என் கோலை ரீச் பண்ணுவேன் அண்ட் உங்களை வந்து பெருமைப்படுத்துவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சேலஞ்ச் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி தாங்க. நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம்னு முக்கியம் இல்லை, நம்ம வந்து கடைசி வரையும் ஓடணும். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கடைசி வரையும் ஓடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு கைஸ் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தேங்க்யூ ஸோ மச் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர் அண்ட் ஸ்டே போல்ட்.